ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவில் நான் ஒரு பொருளை சொல்லிக்கிறேன், அதை வந்து நீங்கள் மூன்று முறை உங்கள் தலையை சுற்றிட்டு உங்கள் இரவு உறங்குவதற்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியே போட்டுட்டு தூங்கும் பொழுது நீங்கள் இவ்வளவு நாள் நடக்கலை அப்படின்னு சொன்ன காரியமாக இருந்தாலும் சரி, தடையாக இருந்த காரியங்கள், அதே போல் கண்டிஷ்டி, போட்டி, பொறாமை, அதே போல் நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஒருத்தர் வருவாங்க, அவங்க வந்துட்டு போன பிறகு நம்ம சந்தோஷமாக இருந்த நம்ம குடும்பம் சண்டை வரும், எதிர்பார்க்காத அளவுக்கு சண்டை வரும், அப்படிலாம் நடக்கும். கண்டிஷ்டி, போட்டி, பொறாமை, அந்த அவங்க நல்லா தான் பேசுவாங்க, அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, அதுதாங்க கண் பார்வை அப்படிங்கிறது. அதனால் நம்ம வந்து இந்த திடீர் திடீர் சண்டை வராது, நம்ம சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்கும். அதே போல் நம்ம வந்து பல நாள் தடைப்பட்ட காரியங்கள் கூட உங்களுக்கு இது செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த தடைகள் நீங்கும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் இதில் வந்து நீங்கள் செஞ்சிக்கலாம், ஆனால் வீட்டில் இருக்க பெரியவங்க தான் இதை செய்யணும். வீட்டில் நல்லா முழு எலுமிச்சம்பழம் நல்லா மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது வீட்டில் இருக்கிறவங்க பெண்கள் செஞ்சால் பெரியவங்களில் பெண்கள் செஞ்சால் சிறப்பு, எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லைங்க அப்படின்னா ஆண்கள் செஞ்சாலும் அதை விட சிறப்பு, பெரியவங்க தான் செய்யணும். எல்லோரும் கிழக்கு பார்த்த மாதிரி உக்காந்துக்குவாங்க. உக்காந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதில் வந்து குங்குமம் இருக்குது இல்லைங்களா, சிகப்பு, அதை வந்து தடவிடுங்க. ஃபுல்லாக தடவிட்டு ரெண்டாக ரெண்டானா காய் வந்து ரெண்டாக பிளந்து வரக்கூடாது, அப்படியே கட் பண்ணிவிட்டு காய் பிளந்து வராமல் அதில் வந்து குங்குமம் தடவிடுங்க. தடவின பிறகு கிழக்கு பார்த்து உட்கார வச்சு எல்லா தலையும் மூன்று முறை சுற்றுங்க. சுற்றிட்டு உங்கள் தலையும் மூணு முறை சுற்றிட்டு எல்லாத்துக்கும், வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் நெற்றியில் எல்லாத்துக்கும் வலது கை வலது கால் எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுருங்க. நீங்களும் அந்த பொட்டு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் தூக்கி எரிஞ்சிட்டு கை யார் சுற்றுனீங்களோ அவங்க கை காலெல்லாம் அலம்பிட்டு வீட்டுக்குள்ளார வந்துடுங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் படுக்க போங்க. போகும்போது ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு ஒன்பது முறை சொல்லிட்டு கண் மூடி தூங்கி பாருங்கள். நாளைய விடியலிருந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்கும். வீட்டில் அந்த சண்டை சச்சரவுகள், போட்டி, பொறாமை அதெல்லாம் நீங்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முழு மனதோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் செஞ்சு பாருங்கள், அனைத்தும் வெற்றியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறது போல் கடைப்பிடிங்க. அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.